அரை ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை, கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்துக்குடியே இப்போது நம்ம பூண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டுக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன், பச்சை மிளகாயும் இப்போவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி இதெல்லாம் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் கால் ஸ்பூன், ஜீரகத்தூள் கால் ஸ்பூன், நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்காவையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முருங்காய் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பு தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு தூள் முக்கால் ஸ்பூன், தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். தண்ணிலாம் சுண்டி இருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். முருங்கைக்காய் பொரியல் ரெடி. இது வந்து நம்ம ஒயிட் ரைஸுக்கு கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம், தொட்டுக்கேவும் சாப்பிட்லாம். இதை மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ போல் எப்போவும் அமீர் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.